வீரரெட்டி குப்பத்தில் அமலா சிறுவர் சிறுமியர் காப்பகம் பள்ளி நடத்தி வருபவர் ஜேசுதாஸ் ராஜா மூன்றுக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு பாலிகள் சீண்டல் செய்ததாக போக்சோ சட்டத்தில் விருதாச்சலம் அனைத்து மகளிர் காவல் போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வீரரெட்டி குப்பத்தில் அமலா சிறுவர் சிறுமியர் காப்பகம் சீர்திருத்த பள்ளி நடத்தி வருபவர் சபரிமுத்து மகன் ஜெயசுதாஸ் ராஜா இவருக்கு வயது அறுபத்தி ஐந்து அரசு காப்பகத்தில் இருந்து மூன்று பெண் குழந்தைகளை விருத்தாச்சலம் அடுத்த வீரரெட்டி குப்பத்தில் உள்ள ஜெயசுதாஸ் ராஜாவுக்கு சொந்தமான சிறுவர் சீர்திருத்த பள்ளிகள் பயில்வதற்காக சேர்த்தனர் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் மூன்று சிறுமிகள் காணாமல் போன வழக்கில் சிறுமிகளை கண்டுபிடித்து கொடுக்குமாறு காப்பகத்தின் தாளர் கொடுத்த புகாரின் மீது விசாரணை செய்ததில் காப்பகத்தில் தங்கியிருந்த சிறுமிகள் ரித்திகா பூஜா சோனியா ஆகிய மூவரையும் கண்டுபிடித்து விசாரணை செய்ததில் எங்களை பாலிகள் சீண்டல் செய்ததாக சிறுமிகள் கூறியதை அடுத்து சிறுமிகள் பாலிகள் வன்கொடுமை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டு இவ்வழக்கில் இன்று ஜேசுதாஸ் ராஜா கைது செய்து விசாரணைக்காக ஆலடி காவல் நிலையத்தில் வைத்து விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ரேவதி தீவிர விசாரணை செய்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இவர் மீது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இவரது காப்பக சிறுமிகள் மீது பாலிகள் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் என்பதும் அந்த காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை சிபிசிஐடி கொண்டு விசாரணை செய்தால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர்